ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேசல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் குக்கிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி உப்புமா. இதில் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைங் பேனில் 1 கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஆயில் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எதுக்கு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, உப்புமா பண்ணும்போது ரைஸ் உடையாமல் உங்களுக்கு ஃபுல் ரைஸாக வரும். அதுக்காக என்ன ரைஸ் பண்ணாலும் சரி, லைக் புதினா ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், எது பண்ணாலும் இந்த மாதிரி ரைஸை ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸ் உடையாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் ரைஸ் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இது ஒரு 3 to 4 minutes ஆகும், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அருமா வரும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ சேம் ஃப்ரைங் பேனில் ஒரு less than 1/2 cup பயத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் அதே மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 to 4 minutes அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ குக்கரில் 5 to 6 tablespoons ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 tablespoons சோம்பு ஆட் பண்ணுறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 tablespoon உளுத்தம்பருப்பு, 2 tablespoons கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 cup ரஃபாக சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஃபைனாக மேஷ் பண்ண இஞ்சி, அப்புறம் ஒரு 1.5 green chillies சாப் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 cup ரைஸ்க்கு 3 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் கொஞ்சம் புதுசு அப்படின்னா 2.5 cups வாட்டரே போதும். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1.5 to 2 tablespoons பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறோம். இது உங்கள் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க அரிசி அப்புறம் பயத்தம்பருப்பை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 whistles வரட்டும். வந்ததுக்கப்புறம் சிம்மில் வைங்க, ஒரு 5 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடுங்க. ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணுங்கள். உப்புமா இப்படி தான் இருக்கும். நம்ம பிளேட் பண்ணலாம். பிளேட்டிங்கில் உப்புமாவை சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சட்னிக்கு பதில் சாம்பார், சுகர் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். ஹெவியான ஃபுட் வேண்டாம். ரொம்ப லைட்டாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்டியாக வேணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலர் ஃபுட் சாப்பிட்றத விட இதை கண்டிப்பாக நிறைய சாப்பிடுவீங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். சி யூ சூன் ஃபார் ஷுர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.